இன்றைக்கு நாம சனி மகர பெயர்ச்சி காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது ஏற்படவிருக்கிறது. சனி பகவான் மகர கதையிலும் அதிசார சனி பெயர்ச்சியாக திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்க இருக்கிறது. குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழவிருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தற்பொழுது தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானமாகிய 10 சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் 27/6/2023 முதல் வக்ரகதியில் திரும்ப போகிறார். வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் 23/10/2023 வரைக்குமே வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி வக்ர நிலையில் சஞ்சரிப்பது, அதிலும் குறிப்பாக 10 இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது என்பது பாக்கியஸ்தானமாகிய 9 இடத்திற்குரிய அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 6 மாதத்திலிருந்து 10 மாதம் வரைக்கும் வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அதிசார சனி பெயர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் மீண்டும் மகர ராசிக்கு திரும்புகிறாருங்க. கும்ப ராசியில் தற்பொழுது சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் மீண்டும் மகர ராசிக்கு திரும்புவதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பாக்கியாதிபதி மற்றும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9-10 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த 2 இடங்களிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிசார சனி பெயர்ச்சி துவங்கி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மீதி இருக்கக்கூடிய தருணங்கள் அனைத்து மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மீண்டும் மிக வலிமையாக முழு ஆட்சி பலத்துடன் 10/12/2023 கும்பராசியில் அமரப்போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். தற்பொழுது வலுவிலிருந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடைபெற்றால் மிக அற்புதமான கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி போன்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்குங்க. ஆனால் இது போன்ற அமைப்பானது ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதே அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. முதன்மையாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் இல்லை என்றாலும் கூட நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அலட்சியம் இல்லாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு வலுவான நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவானின் அமைப்பு காரணமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இப்படி 5 ஆண்டுகள் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதிலும் கோடீஸ்வர யோகத்தில் பல்வேறு விதமான நிதி சார்ந்த விஷயங்களில் அதீத முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி மற்றும் அதிசார சனி பெயர்ச்சியில் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு கையில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. வலுவிழந்து வக்ர நிலையில் சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன. எதிர்பாராத விரய செலவுகள் அனைத்தும் தற்பொழுது குறைந்து சேமிப்பதில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், நிலம், வீடு, வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை பாக்கியஸ்தானத்தில் மீண்டும் அமரக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் குடும்ப ரீதியாக நடைபெறப் போகின்றன. மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்து விதமான விசேஷங்களும் நீங்கள் நினைத்த வயசிலேயே மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலையை மிக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி அமையப் போகிறது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கூட சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியான விஷயங்களில் மிகச்சிறந்த மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்குதுங்க. பலம் வாய்ந்த சனி பகவான் ஜீவன ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது அவர் பகிரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அற்புதமான மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்படுகிறது. அதிசார சனி பெயர்ச்சி நடைபெற்ற ஒரு 2 மாதங்கள் மட்டும் சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் முன்புகோவப்படுவதோ அல்லது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை செய்வதோ மேற்கொள்ள வேண்டாங்க. ஏனென்றால் அந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு
இல்லை ஆனால் மீதி இருக்கக்கூடிய அனைத்து தருணங்களும் மிக அற்புதமான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் அடுத்த 5 வருடங்களுக்கு உத்தியோக ரீதியாக மிக வலுவான ஒரு வலுவான அமைப்பு பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் சனி பகவான் வீரியமற்ற வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குதுங்க. ஏனென்றால் போட்டிகள் பொறாமைகள் குறைந்து நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தை சனி வக்ர பயிற்சியும் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி சார்ந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை கிடைப்பதற்கப் போகிறது. அதற்கு மாறாக புதிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொடங்கியிருக்கு என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. பெரிய அளவில் தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட மிக துல்லியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் சனி பகவான். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் நினைத்தபடியே நிதி சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் விதத்தில் அமையப்போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசுகளின் சலுகையும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையாத வகையில் நல்ல பல மாறுதல்கள் கிடைக்கப் போகிறது. இந்த தருணத்தில் சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி காரணமாக உங்களுடைய அனுபவத்தில் மிகச்சிறந்த நிலையை உணரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேலும் பொருளாதாரம் ரீதியாக வலுவான நல்ல நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் கடன் ரீதியான விஷயங்களில் முழுவதும் விடுதலை அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை அதீத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறதுங்க. ஏனென்றால் பல கிரக நிலைகள் உங்களுக்கு மிக சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானும் வக்ர கதியில் திரும்புவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அரசியல் துறையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடித்தளமாக பண்ணக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. அனைத்து விதமான அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறதுங்க. மேலும் மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் உருவாகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை சார்ந்த பணிகள் அனைத்து மிக அற்புதமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விஷயங்களில் இருந்த சிரமங்கள் தடைகள் அனைத்தும் தாமதங்கள் தவிடுபொடியாக்கப்பட்டு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வகையிலும் திருப்திகரமாக விளைச்சல் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அதிசார சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பெண்மணிகள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சனி பகவானிடமிருந்து பெரிய அளவிற்கு தொல்லைகள் வரவில்லை என்பதே மிகப்பெரிய லெவலில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் 10 பிறகு முழு ஆட்சி பலத்துடன் அமரக்கூடிய தருணத்தில் இனி வரக்கூடிய 5 ஆண்டுகள் பெண்மணிகளுக்கு அற்புதமான மாறுதல்கள் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி மிக சிறந்த சனிப்பெயர்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடி எந்த ஒரு சிலையும் தொடங்க அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி சிறப்பான வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுத்த செயலில் மேலும்